இன்னொரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், நான் சேலத்துலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். எனக்கு வயசு 38 ஆகுது சார். சரி. அதே நேரத்தில் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க சார். சரி. சுகர் இருக்குங்க சார். ஆ, அதனால் சுகர் இருக்குங்க சார். எங்கள் வயசுக்கு பார்த்தீங்கன்னா அதில் டெக்ஸ்டர் ஆர்வமே இல்லைன்னு சொல்கிறாங்க சார். யாருக்கு, உங்களுக்கு சுகர் இருக்கா, ஒய்ஃபுக்கு இருக்கா? எனக்கு தான் சார் இருக்கு. அவங்களுக்கு ஆர்வம் இல்லைன்னு சொல்கிறீங்க? உங்களுக்கு சுகர் இருக்கு, உங்களுக்கு ஆர்வம் இருக்கு, நல்லா இருக்கு சார், விருப்பத்தன்மை நல்லா இருக்கு. ஆனா உங்க ஒய்ஃபுக்கு ஆர்வம் இல்ல. சரி, அவங்க என்ன வயசுங்க? 29 வயசு சார். உங்க வயசு என்ன? 38 சார். சரி, இப்போ நீங்க செக்ஸ் ஒவ்வொரு முறையும் பண்ணும்போதும் உங்க மனைவி ஒவ்வொரு முறையும் உச்சகட்டம் அடைகிறாங்களா? ஒரு 10-15 நிமிடமாவது நன்றாக தூண்டி அவங்க உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் செக்ஸ் பண்ணணுங்க. நீங்கள் செக்ஸில் ஈடுபடுறீங்க, ஒரு 2 நிமிஷத்தில் விந்து வெளியேற்றிட்டு தூங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பெண்களுக்கு வந்து செக்ஸில் வந்து ஒரு ஆர்வம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் செக்ஸ் ஆர்வம் வந்து மிக மிக குறைவாக ஆகிடும் உங்களுக்கு. ஒரு காலர் பார்ப்போம். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் மயிலிருந்து சங்கையா பேசுகிறேன் சார். சங்கையா, சொல்லுங்கள் சார். வந்து எனக்கு வயசு வந்து 47 ஆகுது. சரிங்க சார். சீக்கிரமாக வந்து இது ஆயிடுச்சு. சரிங்க. அதாவது உலகத்தில் பெரும்பாலான மனிதர்கள் 2 நிமிஷத்துக்குள்ளே விந்து வெளியேற்றுறவங்களாக தான் இருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு மட்டும் தனியாக இப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை சரி பண்ணக்கூட முடியும். எளிமையான பல பயிற்சிகள் இருக்குது. ஒன்று அந்த பயிற்சிகள் பண்ணலாம். அது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா மருந்துகள் மாதிரி சாப்பிடலாம். ஆழ மூச்சை இழுத்து நிறுத்தி 1, 2, 3, 4, 5, 6 ஸ்லோவாக மூச்சை விடுங்க. செக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பயிற்சியை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா விந்து வரக்கூடிய சீக்கிரமாக வராது, ரொம்ப டிலே ஆகும். செக்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே உங்கள் மனைவியை தூண்டி உச்சகட்டம் அடைகிற மாதிரி தூண்டி அவங்க உச்சகட்டம் அடைந்த பிறகு நீங்கள் செக்ஸில் ஈடுபடலாம். மூணாவதாக நீங்கள் கீழப்படுத்து மனைவி மேலேருந்து செக்ஸ் பண்ண சொல்லுங்கள். அந்த பொசிஷனில் வந்து அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கும். அவங்களுக்கு முத்தூண்டல், 3 தூண்டுதல் இருக்கும். ஒன்று ஆணுறுப்பு பெண்ணுறுப்பு உள்ளே இருக்கும், அவங்கவுங்க மேலே உட்கார்ந்துருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த நீங்கள் வந்து கீழப்படுத்திருப்பீங்க, அவங்க வந்து உங்கள் மேலே கிளைட்டோரிஸை ரப் பண்ணி அவங்க உச்சகட்டம் அடைய முடியும். அடுத்ததாக நீங்கள் கீழப்படுத்துறதுனால உங்கள் கைகள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், மார்பகங்களை நீங்கள் தூண்ட முடியும். ஸோ பெண்ணுறுப்பு, கிளைட்டோரிஸ், மார்பகங்களை தூண்ட முடியும். இன்னும் ஒரு படி போகணுன்னா நீங்கள் கொஞ்சம் பெண்டாகி உங்கள் மனைவியும் கொஞ்சம் பெண்ட் பண்ணி உங்கள் வாயால் நிப்பில் தூண்டலாம், மார்பகங்களில் நிப்பில் தூண்ட முடியும். அது ரொம்ப பவர்ஃபுல்லான தூண்டுதல். உடனடியாக அவங்க உச்சகட்டம் அடைவாங்க. 4 தூண்டுதல் இருக்கும். அதனால் இந்த மாதிரியான ஒரு பொசிஷன் வந்து கன்வீனியண்ட்டான பொசிஷன் வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு பேரும் உச்சகட்டம் அடைஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் விந்து முந்துறது பிந்துறதுன்ற கேள்வியே அங்கே கிடையாது. எளிமையாக எல்லாம் சரியாயிடும், கவலைப்பட வேண்டாம். ஒரு காலர் ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வேலூரில் தான் குமாரசாமி பேசுகிறேன். குமாரசாமி, சொல்லுங்கள் சார். மனைவி உடல் உரம் பண்ணும்போது அவங்களை வலிக்குதுன்றாங்க. என்ன பண்ணுவாங்க? உடலுறவு பண்ணும்போது அங்கே பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன வயசு சார் அவங்களுக்கு? குழந்தை இருக்குல்ல? இருக்காங்க, 3 பசங்க இருக்காங்க. நீங்கள் வந்து ஏதாவது லூப், சில திரவம் பயன்படுத்தலாம், லூப்ரிகேஷன் ஃப்ளூயிட். இந்தியாவில் வந்து லூபிக் ஜெல்லுன்னு கிடைக்குது, கேஓஐ ஜெல்லுன்னு கிடைக்குது மெடிக்கல் ஷாப்பில், ஃபெயின் ஜெல் அப்படி நிறைய பேரில் கிடைக்குது. செக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்களே வாங்கிக்கலாம், நீங்களே வாங்கிக்கலாம். இல்லை இல்லை, நீங்களே வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வாங்கி தாம்பத்திய உறவுக்கு முன்னால் 800 தடவிக்கலாம், 800 தடவிக்கலாம். சைடு எஃபெக்ட் வராதுல்ல சார்? எந்த பிரச்சனையும் வராது.
உலகம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர்ற மாதிரி நீங்கள் நல்லா தூண்டுங்க. ஒவ்வொரு முறையும் அவங்க உச்சகட்டம் அடையிறாங்களான்னு பாருங்கள். செக்ஸில் ஈடுபட்டால் அவங்க உச்சகட்டம் ஒவ்வொரு முறையும் அடையிறாங்களான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா பெண்களுக்கு அதில் ஆர்வம் ரொம்ப பெருமளவுக்கு குறைஞ்சிரும். இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம்.